2025 ஆஸ்கருக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற பிரிவில் இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது லாபத்தா லேடிஸ் திரைப்படம். கிரண் ராவ் இயக்கிய இப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. இப்போது இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு செல்கிறது. I would like to announce now what all of you are waiting for. India's official entry to Oscars for the best film, best foreign film category in 2025. The jury's unanimous decision is Kiran Rao's Laapatta Ladies. இவை தவிர பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் பரிந்துரை பட்டியலில் இருந்த படங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஒடியா மொழி திரைப்படமான ஆபா, மராத்தியில் காரத் கண்பதி, ஸ்வர கந்தர்வா சுதிர் பட்கே, காத் என மூன்று படங்களும் இடம்பெற்றன. இந்தியில் லாபத்தா லேடிஸ் படத்துடன் ராஜீவ் இயக்கிய சோட்டா பீம் அண்ட் தி கர்ஸ் ஆஃப் தம்யான், பிரகாஷ் ஸ்ரீவத்சா இயக்கிய குட்லக், நிகில் நாகேஷ் பட் இயக்கிய கில், சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் ரன்பீர் கபூர் நடித்த அனிமல், துஷார் இயக்கத்தில் ராஜ்குமார் ராவ், ஜோதிகா நடித்த ஸ்ரீகாந்த், கபீர்கான் இயக்கிய சந்து சாம்பியன், தேவசிஷ் மஹேஜா இயக்கத்தில் மனோஜ் பாஜ்பாய் நடித்த ஜோரம், அமித் சர்மா இயக்கத்தில் அஜய் தேவ்கன், பிரியாமணி நடித்த மைதான், மேக்னா குல்சார் இயக்கத்தில் விக்கி கௌஷல் நடித்த சாம் பஹதூர், ரந்தீப் ஹூடா இயக்கத்தில் ஸ்வதந்திரியா வீர் சாவர்கர், ஆதித்யா சுஹாஸ் ஜம்பாலே இயக்கத்தில் யாமி கௌதம், பிரியாமணி நடித்த ஆர்டிகல் 370 ஆகிய 12 படங்கள் இடம்பெற்றன. மலையாளத்தில் ஆனந்த் ஏகார்ஷி இயக்கிய ஆட்டம், கிறிஸ்டோ டோமி இயக்கத்தில் பார்வதி, ஊர்வசி நடித்த உள்ளொழுக்கு, பிளஸ்ஸி இயக்கத்தில் பிருத்விராஜ் நடித்த ஆடு ஜீவித்தம், பாயல் கபாடியா இயக்கிய ஆல் வி இமேஜின் அஸ் லைட் ஆகிய 4 படங்கள் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றது. தெலுங்கில் பிரசாந்த் வர்மா இயக்கிய ஹனுமன், நாகஷ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் நடித்த கல்கி 2898 AD, அஜய் பூபதி இயக்கத்தில் பாயல் ராஜ்புத் நடித்த மங்களவாரம் ஆகிய 3 படங்கள் இடம்பெற்றன. தமிழ் மொழியில் இருந்து PS வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி, ஆனாபென் நடித்த கொட்டுக்காளி, நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவ லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா நடித்த ஜிகர்தண்டா XX, பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்கலான், பரி இளவழகன் இயக்கிய ஜமா, மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை ஆகிய படங்கள் இடம்பெற்றன. 29 படங்கள் அடங்கிய பட்டியலில் இருந்து இறுதி பட்டியலுக்கு 5 படங்கள் சென்றன. தங்கலான், வாழை தமிழ் படங்கள், உள்ளூருக்கு மலையாளம், ஸ்ரீகாந்த் ஹிந்தி. இவற்றிலிருந்து லாபத்தா லேடிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவின் சார்பாக சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் இந்த பிரிவில் இந்தியாவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட படங்களில் லாஸ்ட் பிலிம் ஷோ ஆஸ்கர் இறுதி பட்டியலிலும், மதர் இந்தியா, சலாம் பாம்பே, லகான் போன்ற படங்கள் ஆஸ்கர் நாமினேஷன் வரையும் சென்றன. இம்முறையாவது இந்த விருது கிட்டுமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.